அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கும் தகவல், தமிழ் தெலுங்கு படங்களின் வழியாக நீண்டகாலம் தன் ரசிகர்களை கிரங்கடித்த அஞ்சலி தேவியின் முதல் வாய்ப்பு பற்றித்தான். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். விசாகப்பட்டினம் அருகே உள்ள பெத்தாபுரம் என்ற ஊரில் நுக்கையா சத்யாவதி என்பவருக்கு பிறந்தவர்தான் அஞ்சனம்மா. குழந்தை அஞ்சனம்மா 5 வயதை எட்டிய போது குடும்பம் காக்கிநாடாவுக்கு குடிபெயர்ந்தது. பள்ளி படிப்பும் அங்கேயே தொடங்கியது. இயல்பிலேயே ஆடல், பாடல், நடிப்பு போன்ற கலைகளில் சிறுமி அஞ்சனம்மாவுக்கு நல்ல ஆர்வம் இருந்தது. நாட்டியம் கற்றுக்கொள்வதில் முனைப்புடன் இறங்கியதால் படிப்பை தொடர முடியவில்லை. அதன் பின் தொடர்ச்சியாக நாட்டிய நாடகங்களில் நடிப்பதுடன் தெலுங்கு ராஜ்யம் முழுவதும் சென்று நாட்டிய நாடகங்களில் நடித்தார். சிறுமி அஞ்சனம்மாவின் அழகும் நடனமும் எல்லோரையும் கவர்ந்தது போலவே காக்கிநாடாவைச் சேர்ந்த இளைஞர் ஆதி நாராயணராவையும் ஈர்த்தது. இசைக்கலைஞரான அவர் சொந்தமாக நாடகங்கள் தயாரித்து நடத்தி வந்தார். அஞ்சனம்மாவையும் தன் நாடகங்களில் நடிக்க வைத்தார். அதில் தெருப்பாடகன், லோபி ஆகிய நாடகங்கள் புகழ் பெற்றதுடன் மக்களின் பாராட்டுதல்களையும் புகழையும் அஞ்சனம்மாவுக்கு கொண்டு வந்து சேர்த்தது. அதற்கேற்ப அவருடைய பெயர்களும் கூட அஞ்சம்மா, அஞ்சனகுமாரி, அஞ்சலிகுமாரி என மாறிக்கொண்டே இருந்தன. 1936ஆம் ஆண்டு ராஜா ஹரிச்சந்திரா என்கிற தெலுங்கு படத்தில் லோகிததாசன் வேடத்தில் அறிமுகமானார் அஞ்சனம்மா. தொடர்ந்து படங்களில் நடிக்க வைக்க அவருடைய பெற்றோருக்கு விருப்பமில்லை. நடனம் மற்றும் நாடகங்களில் மட்டுமே கவனம் செலுத்தினால் போதும் என்று நினைத்தனர். 13 வயது அஞ்சனம்மாவுக்கும் இளைஞர் ஆதி நாராயணராவுக்கும் இடையே காதல் ஏற்பட்டது. 1940ஆம் ஆண்டு கல்யாணத்தில் முடிந்தது. கல்யாணத்திற்கு பிறகும் நாடகமும் நாட்டியமும் என்று தொடர்ந்தார். அஞ்சனம்மாவின் குறும்புத்தனம், கொப்பளிக்கும் முகம், ஆடல் பாடல் திறமையால் கவரப்பட்ட இயக்குனரும் தயாரிப்பாளருமான எல்.வி. பிரசாத் தனது கஷ்டஜீவி என்கிற படத்தில் கதாநாயகியாக அறிமுகப்படுத்த எண்ணினார். ஏனோ அந்த படம் நிறைவு பெறாமல் பாதியிலேயே கைவிடப்பட்டது. 1943ஆம் ஆண்டு உலகப்போர் பிரச்சார நிதிக்காக கவர்னர் ஹோப் தலைமையில் நடைபெற்ற நாட்டிய நிகழ்ச்சியின் மூலம் 16 வயது அழகு பெண் அஞ்சனம்மா சென்னை நகர மக்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டார். அன்று அவரது நடனமும் அழகும் எல்லோரையும் வியக்க வைத்தது. தெலுங்கு திரைப்பட இயக்குனர் சி. புள்ளையாவும் அதிசயித்து போனார். அதன் பிறகு அவர் இயக்கிய கொல்லபாமா என்கிற தெலுங்கு படத்தில் அவரை அறிமுகப்படுத்தினார். அவர்தான் அஞ்சனம்மாவை அஞ்சலி தேவி என்று பெயர் மாற்றினார். 1945ஆம் ஆண்டு கொல்லபாமா படம் சென்னையிலும் வெளியாகி பிரமாதமாக ஓடியது. அடுத்து நாகேஸ்வர் ராவுடன் அஞ்சலி தேவி இணைந்து நடித்த படம் கீழு குர்ரம் தமிழில் மாயக்குதிரையாக மொழிமாற்றம் செய்யப்பட்டு சென்னையிலும் வெளியிடப்பட்டது. 1949ஆம் ஆண்டு மகாத்மா உதங்கர் என்கிற படம் மூலம் தமிழில் கதாநாயகியாக பிரவேசமானார். படம் வெற்றி பெறவில்லை என்றாலும் அதே ஆண்டின் இறுதியில் மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரிப்பில் டி.ஆர். சுந்தரம் இயக்கத்தில் வெளியான ஆதித்தன் கனவு அஞ்சலி தேவியை தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் பரவலாக அறிய செய்தது. அதே ஆண்டில் அவர் தயாரித்த கன்னியின் காதலி, மாயாவதி போன்ற படங்களும் மக்கள் மத்தியில் சென்றடைந்தன. 1950 மற்றும் 1951ஆம் ஆண்டுகளில் அஞ்சலி தேவி நடித்த மாயக்காரி, மாயமாலை, இஸ்திரி சாகசம், நிரபராதி போன்ற பெரும்பாலானவை தெலுங்கிலிருந்து தமிழுக்கு மொழிமாற்றம் செய்யப்பட்டு வெளியானது. இந்த ஆண்டில் வெளியான நேரடி தமிழ் படங்கள் 2 மட்டுமே. எம்ஜிஆருடன் சர்வாதிகாரி, மர்மயோகி ஆகிய படங்களில் அஞ்சலி தேவி நடித்திருந்தார். 1952ஆம் ஆண்டு ஏராளமான தெலுங்கு படங்களில் நடித்திருந்தாலும் ஏழை ஒருவன் என்ற ஒரே ஒரு தமிழ் படத்தில் கதாநாயகியாக நடித்தார். நடிக்க வந்த சில ஆண்டுகளில் தெலுங்கின் முன்னணி கதாநாயகிகளில் ஒருவராக அனைத்து கதாநாயகர்களுடன் நடிக்கும் வாய்ப்பு அமைய பெற்றவர் அஞ்சலி தேவி. கல்கியின் பொய்மான் கரடு நாவல் பொன்வயல் என்கிற பெயரில் 1954ஆம் ஆண்டு படமாக்கப்பட்டது. நடிகர் டி.ஆர். ராமச்சந்திரன் சொந்தமாக தயாரித்து நடித்த அந்த படத்தில் கதாநாயகியாக அஞ்சலி நடித்தார். அதன் பிறகு ஏவிஎம் தயாரித்த பெண் என்கிற படத்தில் 2 நாயகிகளில் ஒருவராக வைஜெயந்தி மாலாவுடன் இணைந்து நடித்தார். சொர்க்கவாசல் படத்தில் பேரறிஞர் அண்ணாதுரையின் அழகு கொஞ்சம் தமிழ் வசனங்களையும் பேசி நடித்திருக்கிறார். இந்த படத்தின் நாயகன் எஸ்.எஸ். ராஜேந்திரன். அதன் பிறகு அவர் நடித்து வெற்றி பெற்ற படம் கணவனே கண்கண்ட தெய்வம். கண்ணீரால் கரைந்து ரசிகர்களை, குறிப்பாக பெண்களை கலங்க வைத்து வெற்றி படமாக ஆக்கியவர் அஞ்சலி. சிவாஜி கணேசனுடன் கமலுடன் நடித்த முதல் தேதி வழக்கமான படங்களிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட படம். 1960ஆம் ஆண்டு வெளியான லவகுசா தெலுங்கு தமிழ் என இரு மொழிகளிலும் பேசியது. இது தெலுங்கின் முதல் வண்ண படமும் கூட. அஞ்சலி தேவி சீதையாக நடித்து பெண்களை வசீகரித்தார். அஞ்சலி பிலிம்ஸ் என்கிற பெயரில் சொந்த படங்களையும் தயாரித்தார். அவர் தயாரித்த அடுத்த வீட்டு பெண் வயிறு குலுங்க சிரிக்க வைக்கும் நகைச்சுவை காவியம். மணாளனே மங்கையின் பாக்கியமும் அவரது சொந்த படமே. தமிழில் எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், SS ராஜேந்திரன், தெலுங்கில் NT ராமராவ், நாகேஸ்வர ராவ், கன்னடத்தில் ராஜ்குமார் என்று வெற்றி கதாநாயகர்களுடன் இணையாக பல படங்களில் நடித்திருக்கிறார். தமிழ், தெலுங்கு, கன்னடம் ஆகிய மொழிகளில் 400 படங்களுக்கு மேல் நடித்திருக்கிறார் அஞ்சலி தேவி. அதில் பல படங்கள் வெற்றி படங்கள். 1960ற்கு பிறகு அடுத்த நிலையாக ரவிச்சந்திரன், ஜெய்சங்கர், ரஜினிகாந்த் போன்ற நடிகர்களின் அம்மாவாக தோன்றினார். ஸ்ரீதரின் உரிமை குரல் படத்தில் எம்ஜிஆருக்கு அன்னியாக வேடமேற்று அதையும் சிறப்பாகவே செய்தார். 1980ஆம் ஆண்டு வரையிலும் இவரது பங்களிப்பு இருந்தது. அஞ்சலி தேவியின் கணவர் ஆதி நாராயணராவ் படங்கள் தயாரித்ததுடன் பல படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார். ஜீவிதமே சபலமோ, கண்களும் கவிபாடுதே, வனிதா மணியே, அழைக்காதே நினைக்காதே, ராஜசேகரா போன்ற பாடல்கள் காலந்தோறும் நினைத்து ரசிக்கும் பாடல்களாக அமைந்தன. தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் தலைவராக சிறப்பாக செயலாற்றியிருக்கிறார் அஞ்சலி தேவி. அஞ்சலி தேவி ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்து முடித்தவர். 1927ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி பிறந்த அஞ்சலி தேவி 2014ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 13ஆம் தேதி தனது 86வது வயதில் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். என்ன நேயர்களே, அஞ்சலி தேவியின் முதல் வாய்ப்பு பற்றி தெரிந்து கொண்டீர்களா? சரி, வேறொரு நிகழ்ச்சியில் இன்னொரு பிரபலத்தின் முதல் வாய்ப்பு அனுபவங்களுடன் உங்களை சந்திக்கிறேன். தமிழ் வலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்கள். தமிழ் வலைக்காட்சியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க. தமிழ் வலைக்காட்சியின் புதிய அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அருகில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் அமுக்குங்க. கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கே.